நீ ஆபீஸ்ல வேலை பார்க்கறீங்க அந்த அவங்க மத்தியில் ஒரு பத்தி ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லல.
சத்தருக்களுக்கு முன்பதான் உனக்கு நான் ஒரு பந்து ஏற்படுத்தி உன் தலையை என்னையான அபிஷேகம் பண்ணி நான் உன்னை நடத்துவேன். அமேன். அல்லேலூயா. 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 சத்துரு எப்போ எழும்புறானோ அப்ப நமக்கு ஒரு பந்தி உண்டு. நம்ம தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்திய தேசத்தை ஆளுக செய்ய முடியாத அவர்கள் முழுமையாய் வரலாம், பரவாயில்ல, நம்ம ராஜா மாறாதவரா, நம்ம ராஜா சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரா, அவங்க மத்தியில்தான் நம்மை கத்த தம்முடைய பிள்ளைகளாய் அங்கீகரிப்போட பாதுகாத்து காட்டுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவராக இருக்கிறார். நமக்கு ஒரு பந்தி நிச்சயம். நீங்க அவரை நம்பினால் கட்டத்தபடி மகிமை விளங்கப்படுவதற்கு அவர் உண்மை உள்ளவர் தேவனாக இருக்கிறார். அமேன். அல்லேலூயா. சேர்ந்து சொல்ல, உம்மைதான் நம்புகிறோம். நீ மனுஷன் அல்ல, நீ மனமாறின ஒரு மனுபுத்திரனும் அல்ல, நீ செய்வதனை தடுப்பு வழி உலகத்தில் யாருமே இல்லை. நீ சேர்ந்து சொல்லி அவர் நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். கரங்களை தட்டி பாடி அவர் நாமத்தை நாம் உயர்த்தலாம்.
என்னை காங்கிட முன்கார் நான்
நீ ஒருவர் தானே
திரு சபையில 21 நாள் உபவாசிச்சோம். அதுல 9, 10, 11, 12 நாட்களும் அங்க இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அந்த போதகருக்கு விசேஷமான கிருபை, நல்ல போதகர், நல்ல பெரிய சபை, ஆண்டவர் உங்களான சின்னவர்கள் ஆண்டவரை தேடி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். காலையும் காலையும் நீங்கள் எப்படி வந்து உபவாசம் ஜெபிக்கிறீங்களோ அப்படி அவர்களும் இந்த தேவ சமூகத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அங்கே ஜெபத்துபங்கள் எழுதி கேள்வி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் கைவிட்டுவாரோ? விடமாட்டார். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, உனக்கு விரோதமா ஒரு வழியா தான் வருவான், அவன் 7 வழியா ஓடுவான். நமக்கு வாக்கு பண்ணிட்டாரு, மாறமாட்டாரு. அதை கண்டு பயப்படணும்னு நமக்கு அவசியம் இல்லை. எந்த காரியத்தை கண்டு பயப்படாதீங்க. எந்த காரியத்தை நீங்க கேள்விப்பட்டாலும் சைட்ல கீழே மேல பாக்குறது, மேல பாருங்க, மேல பாருங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா மாத்திடுவார். மனுஷன் மாத்திர தற்காலிகமானது, அவர் மாத்திர நிரந்தரமானது. அவன் சந்திப்பதற்கு ஒரு ராத்திரிக்கு முன்னே ஆண்டவர் உனக்கு தோண்டி சொல்லுகிறார். மகனாவை யாக்கோபோர் பேசக்கூடாது, தீங்க பேசக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா லாபான்னு சொல்றான், நான் உனக்கு எதையும் பண்ணியிருக்க முடியும், ஆனா உன் தேவன் கடந்த ராத்திரி என்னை சந்தித்தான், உனக்கு விரோதமா தீங்கு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால சும்மா போறேன். அப்படி போய்விடுறான். அதெல்லாம் செய்ய முடியும்னா யாக்கோபுக்கு அவர் தேவன், நமக்கு அவர் அப்பா, தந்திரங்கள் உங்களை மேற்கொள்ளாமல் ஜெயத்தோடு முன்னேறி கடந்து போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அசுத்த ஆவிகள் உள்ள வந்து கூடாது. ஏன்னா அவர் இருக்கிற இடம் பயங்கரமானது. ஆவியானவர் எங்கே உண்டோ அந்த விடுதலை ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். இந்த உலகத்தில் ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்வதற்கு அனுப்பப்பட்டவர். அமேன். நீங்க அவரோட இணைந்து இணைந்து அவரோட கூட ஆவியானவரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்துல, ஃப்ரெண்ட்ஷிப்ல ஐக்கியத்துல வந்துச்சீங்கன்னா அவர் வரும் காரியத்தை உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்பார். தெரியப்படுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவரோடு இணைந்திருங்க. கடைசி நாட்களில் இருக்கிறோம், கடைசி நாட்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா, நம்ம பாடியில போடக்கூடிய சிப் எல்லாம் மேனுஃபேக்சர் ஆயிடுச்சு. மாத்துறாங்க. 2020 6 6 6 என்ற அந்த மிருகத்தின் எண் வருகிறது. புரியுதுங்க? அந்த மிருகத்தின் எண் வருகிறது. இப்போ மொத்தமே அதுக்குள்ள கொண்டு வராங்க. இப்ப ஆதார் இல்லாம நம்மால என்ன பண்ண முடியாது, எதையுமே செய்ய. அதுதான் பைபிள் சொல்லுது, அந்த எண் இல்லாம யாரும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இப்ப அந்த எண் வந்துருச்சு.
இவன் புத்தரை நம்ம தெரிவிக்க கூடாது. இவன் நம்பர் வாங்கிட்டோம், ஆதார் கார்டு நம்பர் வாங்கிட்டோம், இல்லைன்னா எதுவுமே ஆவாதுன்னு சொல்லிட்டாங்கன்றதுனால எல்லாமே ஆதார் கார்டு பண்ணிட்டாங்க. இன்னும் சில பேர் பண்ணாமலே இருக்கிறாங்க. தெரியுமா, எனக்கு தெரியும் நிறைய ஊழியக்காரங்கெல்லாம் என்னையே கேட்டிருப்பாங்க, பிரதர் பண்றதாமா நம்ம. நான் சொன்னா பேங்க் அக்கௌண்ட் எப்படி மெயின்டைன் பண்றீங்க, எல்லா இடத்துலயும் என்ன கேக்குறாங்க. நான் அவங்க சொல்றாங்க, இதோ கிருபையாவது இவ்வளவு தூரம் அப்படியே வந்துருச்சு, ஆனா இன்னும் அதை போடாதே, அதை வாங்காமலே இருக்கிறோம். எங்க வீட்டுல ஒரு ரெண்டு நாய்க்குட்டி வாங்கினாங்க. நாய்க்குட்டிக்கு நான் வாங்கும் போது அவங்க எனக்கு கேட்டாங்க, சிப் போட்டு கொடுக்கவா சிப்பு போடாத கொடுக்கவான்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், சிப்பு ஏன் போடுறீங்கன்னு கேட்டேன். இல்ல காணாம போயிடுச்சு, கண்டு கொடுத்துருக்காங்க. சிப்பு போட்டீங்கன்னா 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும், நாங்களே மெயின்டைன் பண்ணி கொடுத்துரும். ஒரே முறை தான், உங்க மொபைல் போன்ல இந்த ஜிபிஎஸ் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்க நாய் எங்க இருக்குதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். தேடணும்னு ஒண்ணுமே அவசியம் இல்லை. அப்போ ஏற்கனவே மிருகங்களுக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க. மிருகத்துக்குள்ள போடப்படுகிற எதையும் வெகு சீக்கிரமா மனுஷர்களுக்குள்ள கொண்டு வருவாங்க. இப்ப இந்த ஆதார் ஒரு ஒரே காரணமா இருக்கு. ரிபப்ளிக் இந்தியா, ரிபப்ளிக் நேஷன் ஆஃப் இந்தியா என்ற தலைப்புல எல்லாம் ஒரே ஆல் இன் ஒன் கார்டு கொடுக்க போறாங்க. இதுல முதல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க போறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யற எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபார்ம் சைன் வாங்கியிருப்பாங்க. முழு குடும்ப மெம்பரும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்வாங்க, முதல் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இவன் எங்க எங்க இடத்துல மெமல் இருக்குது, அதனால எனக்கு நல்லா தெரியும். எல்லாமே சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை சைன் பண்ணி கொடுத்தாதான் அவங்க நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். இப்ப அவங்களுக்கு அந்த கார்டு கொடுக்க போறாங்க. இந்த கார்டுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, ஆல் இன் ஒன் கார்டு, எல்லாமே உங்களே வந்துடும். அப்படின்னா உங்க மூணு பேங்க் இருக்கு, அந்த மூணு பேங்க் ஏடிஎம் கார்டு நீங்க வச்சிருக்கீங்க, தனித்தனியா வச்சிருக்கீங்க. இந்த மூணு பேங்க் ஏடிஎம் கார்டு இந்த ஒரு கார்டு கூட நீங்க கொண்டு வரலாம். உங்க பேங்க்ல கொண்டு போய் கொடுத்து இது இந்த ஆல் இன் ஒன் கார்டு கொடுத்துருக்காங்க. ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா கார்டு கொடுத்துருக்காங்க. இதுல இதை இணைச்சு கொடுத்துருக்கேன்னா உடனே 2 நிமிஷத்துல கம்ப்யூட்டர்ல போட்டு அவங்க இணைச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நீங்க வச்சிருந்தா அந்த பேங்க் உடைய டெபிட் கார்டு வேலை செய்யாது. அந்த மாதிரி மூணு வேற வேற பேங்க் டெபிட் கார்டு எதுவுமே கொடுத்தீங்கன்னா அதுல எழுதி கொடுத்துருவாங்க. எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு கார்டு நீங்க போட்டீங்கனாலே அதுல கேட்கும் பேங்கிங்கா, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே இணைச்சிருவாங்க. டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு மொத்தமே. இப்போ நீங்க ரேஷன் வாங்கணும்னால என்ன பண்ணணும், என்ன வைக்கணும், அந்த தப்பு விசாரணை நம்பர் போதல, அந்த எண் இல்லாமல் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இப்போ அந்த எல்லைக்கு நீங்க வந்துட்டீங்க. உங்களை அறிஞ்சோ அறியாமலோ அந்த கண்காணிப்புக்குள்ள நம்ம வந்துட்டோம். புரியுதா, அந்த எண் இல்லாமல் நீங்க எதுவும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. புரியுதா, இதை வந்து இன்னும் அப்படியே தற்காலிகமா விட்டுருக்கிறாங்க. இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண 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 பயங்கர டைட் பண்ண போகிறாங்க, பயங்கர டைட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் இன்னுமா அதிகமா அதுல செயல்பட போறாங்க. 2020 இந்த கார்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. இந்த கார்டு கொடுத்து முடிஞ்ச உடனே இப்ப எல்லா கார்டும் ஒண்ணு இருக்கு. நம்ம கார்டை வந்து ஒழுங்கா பாதுகாக்கிறது இல்லை. தெரியுமா உங்களுக்கு, நிறைய பேர் ஏடிஎம் கார்டுலாம் பாத்தீங்கன்னா மடிந்து வச்சிருக்கோம். புரியுதா, இப்ப நாலு ஒன் கார்டு கொடுத்துட்டா இந்த மாதிரி மடிக்கு வச்சுட்டாங்க. எல்லாம் காரணத்துதான் அந்த கார்டு வேலை செய்யலாம். இவங்களுக்கு எதுவுமே வேலை செய்ய சொல்லுவாங்க, கார்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வாங்கணும். அப்போ இவங்க கார்டே கொடுத்து முடிச்சிருக்காது, ஆனா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக ஒரு கியூ இருக்கும். இதை ரீப்ளேஸ் பண்ணணும், ஒழிஞ்சிருச்சு தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பரிசோதனை பண்ணி சொல்லிடுவாங்க. கார்டு கொடுத்தாலும் இவனுக்கு ஒழுங்கா வச்சுக்க மாட்டாங்க, சிப்ப போட்டுருங்க. இப்ப இந்த கார்டு கொள்ளு இருக்கிற மொத்தமே அவ்வளவு பெரிய சிப்புல எல்லாத்தையும் இன்செர்ட் பண்ணி தெளிவாக உங்க வலது கையிலாவது நெற்றியிலாவது பதித்துக் கொள்ளலாம் என்றத கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அப்ப நிறைய பேர் ஆண்டவர் அறியாதவர்கள் பதித்துக் கொள்வார்கள். அப்ப அது பதித்துக் கொள்ளும் போது ஒரு காலமும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்த மிருகத்தின் எண்ணாவது முத்திரையாவது கழித்துக் கொள்ளுகிறவன் ஆண்டுக்குட்டி கல்யாணத்துக்கு வர முடியாது என்பதால் தெளிவா சொல்லப்படுகிறது. இப்ப இந்த சம்பவம் எல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பதை நம்ம காலத்தில நம்ம அறியோருமோ அறியலையோ இப்ப நாங்க சொல்றதே ஒரு சிலர் தெரிஞ்சு கொள்ளலாம், ஏற்கனவே சிலர் தெரிந்து வைத்திருக்கலாம், வேதத்தின் வழியா நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். இவை எல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோம். இப்போ உன் பரிசுத்தத்தை குலைச்சல் பண்ணுவதற்கு சத்துரு வேகமாய் கிரியை செய்கிறான்.
உன் கண்ணை கரப்படுத்தணும், உன் செவியை கரப்படுத்தணும், உன் சரீரத்தை கரப்படுத்தணும், எண்ணத்தை கரப்படுத்தணும், உன் யோசனையை கரப்படுத்தணும் சொல்லி பலவிதமான திட்டத்தோடு சாத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் கண்ணீரை சிக்கி கொள்ளாதபடி உன்னை பாதுகாக்க ஆவியானவரும் உனக்கு உதவி செய்யும் பக்கத்தில் இருக்கிறாரு. நீ உதவியை நாட நாட நாடதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்ய முடியும். நீ கேட்காம செய்ய முடியாது. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவரும் பெற்றுக் கொள்வான். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்க சந்தோஷம் நிறைவாக நான் தருவேன், கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உதவிய நாடினோ அமேன். இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படப்பட வருது. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிப்பு போடுறதுக்கு முன்ன நம்ம இந்த உலகத்தில் இருப்போம். அமேன். இருக்க மாட்டோம். கண்ணி வைக்கும் நேரத்தில் அந்த மறுரூபம் ஆக்கப்படுகிற கூட்டத்தில் நீங்க இருக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்கு தான் உபவாச ஜபங்கள், திருச்சபை போதகர்கள், ஊழியக்காரர்கள், எத்தனை ஊழியக்காரர்களை உங்க மத்தியில கொண்டு வந்து வெளக்கிரயத்தை செலுத்தி உங்களுக்கு ஏன் போதிக்கிறாங்க? நீங்க மறுரூபமாக்கப்படுகிற கூட்டத்துல வந்துடணும். கைவிடப்படுகிற கூட்டத்துல நிற்க கூடாது என்ற நல்ல திட்டத்தோடுதான் இவ்வளவும் உங்களுக்காக செய்யப்படுகிறது. ஆமென். முதல் அவர் பாவியில ரட்சிக்க வந்தாரு, இரண்டாவது இப்ப வெளிப்படும் போது சபைக்காக வராரு. திருட்டு தனமா வருவாரு, ஆயுத்தமா இருக்கிறவனை கொண்டு போயிருவாரு. ஆமென். அவர் எப்ப வருவார் யாருக்குமே தெரியாது. நீ ஆயுத்தமா இருக்க வருது. செல்போனுக்கு ஒண்ணு ஆதார் வேணும், எத்தனை சிம் வச்சிருந்தாலும் ஆதார்ல என்ன இருக்குது அது அங்கேயே வருது. எல்லாம் அப்டேட் ஆயிடுச்சு. நீங்க ஒரு பார்வைக்குள்ள வரணும்ன்றது வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரு பார்வைக்குள்ள உங்களை கொண்டு வராங்க, நம்மளை கொண்டு வராங்க. ஆமென். இவங்க எல்லாம் நடக்கட்டும். உன் இருதயத்துல உத்தமமா இருந்தா கத்தத்தபடி மகிமையை விளங்கப்பட்டவர். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். நீங்க எடுத்து வாசிக்கும் போது வேதம் இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலன் பவுல் தீமோத்திக்கு எழுதின முதலாவது நிருபத்தில, அப்போஸ்தலன் பவுல் தீமோத்திக்கு எழுதின முதலாவது நிருபத்தில் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்திக்கு எழுதுகிறதாவது. ஆமென். விசுவாசத்தில் பார்க்கக்கூடிய என்பது மனுஷனால் சொல்ல முடியாது. ஆனால் உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் உன் விசுவாசம் எவ்வளவா இருப்பது என்று அறிந்திருப்பார். ஆமென். உன் வாயில வர விசுவாசத்தை அவர் நம்புறது இல்ல, செயல் முறையில வர விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். ஆமென். நீ வாயில பேசுற, செய்ய மறுக்கிற, வாயில யோசிக்கிற, வாயில சொல்ற, செய்ய மறக்கிற, ஆனா அவரை நம்புனா நீ சொல்லுகிற காரியத்தை செய்ய உனக்கு துணிச்சு இருக்குமானால் அப்ப அவனை நடத்துவதுக்கு அவர் சர்வ வல்லமை. அமேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தில் உத்தம புருஷனாக தீமோத்தியுவே. அவன் விசுவாசத்தில் உத்தமனாக இருந்தான். உன் விசுவாசம் எங்க இருக்குது, எப்படி இருக்குது? கடைசி நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. நம் ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார், சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார், 24 மணி நேரமும் பிரித்து பேசுறார். என வேதம் சொல்லுது, என்ன குறித்து நீ இந்த உலகத்துல சொன்னா, உன்னை குறித்து நான் பிதாவிட்ட
என்ன இங்க மறுதளிச்சா நான் அங்க உடனே மறுதளிப்பேன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் எது சொன்னாலும் அது நிறைவேற்றுகிற தேவன். அதுதான் சொல்லிட்டு அவர் பொய் சொல்லுகிற தேவன். தமாஷில் எதுவும் சொல்ல மாட்டார், சும்மா விளையாட்டுக்கு எதுவும் சொல்ல மாட்டார். மனுஷன் தான் சொன்னிய விளையாட்டுக்கு சொன்னமா, தமாஷுக்கு சொன்ன, நீ அப்படியே நம்பிக்கையா அப்படின்னு அவர் சும்மா எந்த வார்த்தையும் பேசுறதில்லை, எல்லாவற்றையும் உண்மையாய் பேசுகிறார். ஆமென். அவர் வாயிலிருந்து பொய் வராது, அவர் வாயிலிருந்து ஆகாதது வராது. அவர் சொல்லிட்டா அது ஆகும், அவர் கட்டளையிட்டாது நிற்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தில் உத்தமனாகிய உத்தம குமாரனாகிய உத்தமத்தை விரும்புகிறார். நீ விசுவாசத்தில் உத்தமனாய் நிற்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அவரை நீ உறுதியாய் பற்றிக் கொள்ளணும். கடைசி நாட்கள் வெறும் வாக்குத்தத்தை நம்பி 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 ஆசீர்வாதத்தை நம்பி நம்பி ஓடாம தேவனோடு இணைந்து வாழ வாழ எல்லாம் திரும்ப நமக்கு பின்னாடி வரும். அதுதான் வேதம் தெளிவா சொல்றது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து விழிப்பா இருக்கணும். அப்படி வெளிக்கா இருக்கும் போதுதான் திக்கதரிசியை தேடிட்டு எத்தனையோ பேர் ஓடி வராங்க அவனை கொல்லுவதற்கு. உடனே ரொம்ப அலறான், பயப்படுறான், ஐயோ அவனை குடிச்சிட்டு போவோம், இவ்வளவு பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். சொல்றான், பயப்படாது ஆண்டவரே, இவன் கண்களை அவன் கண்கள் திறக்கப்பட்ட உடனே பரலோக சேனையே நிக்கிறத அவங்க கண்டாங்க. இன்னைக்கு உன் கண்கள் திறக்கப்பட்டா இந்த இந்தியா தேசத்துல பிரதமருக்கு கொடுத்திருக்கிற அந்த பாதுகாப்பை பார்க்கணும். நமக்கு இருக்கிற பாதுகாப்பு அதிகம். சொல்லுகிறது தவறான பாதைக்குள்ள நடத்துகிற கூட்டங்கள் எழுந்திருச்சு. சமுதாயத்தில் கிறிஸ்தவங்களுக்குள்ளாகவே எழுப்பிட்டார்கள்.
அந்த நாட்கள்லதான் அந்த கிறிஸ்து ஆட்சி வரும். ஆனா அந்த சூப்பர் பவர் அவன் மாறுறதுக்குள்ள நம்ம இந்த உலகத்துல அதை பார்ப்பதுக்கு இருக்க மாட்டோம். 7 ஆண்டு காலம் அவன் இந்த உலகத்தை ஆளுவான். அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் 3.5 வருஷம் என்ன நடக்கும், அடுத்த 3.5 வருஷம் என்ன நடக்கும், இவை எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறமா நம்மோடு கூட ராஜாதி ராஜாவோடு கூட நம்ம சேர்ந்து வரப்போகிறோம். இதே உலகத்துல 1000 வருஷம் அரசாங்கம் அமைய உங்களையும் என்னை ஆண்டவர் உலகத்துல வாழ வச்சது எவ்வளவு, 1000 வருஷம் எவ்வளவு. அவர் திட்டமிட்டது 1000 இயர்ஸ். அதுல ரொம்ப நெருக்கமா வாழ்ந்து முடிச்சவன் யாரு, எட்டு சொல்லலாம் எவ்வளவு, 969. அடுத்தது 950. 950 புரியுதா, இவங்கெல்லாம் 1000 வருஷம். உன்னை என்னை ஆண்டவர் பிளான் பண்ணது எவ்வளவு, 1000 வருஷம். எங்க மாத்துறாரு அப்படின்னா, ஆதி ஆகமம் 6 அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாம். ஆதி ஆகமம் 6 அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. அங்கதான் பிளான கத்தர் மாத்துறாரு. அங்க நீங்க பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்க அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதி ஆகமும் 6 அதிகாரத்துல அது எழுதப்பட்டிருக்கு. 3 வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, சொன்னதை சொல்லுவாங்க, வந்த வெளிப்பாடு. ஆனா அப்பா நமக்கு சொல்லி இருக்கிறார், ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இந்த காலத்துல 120 வயசு வாழ்ந்திருந்த முடியும். இந்த ஆண்டவர் குறிச்சது அமேன். சமீபத்துல அமெரிக்கா ஐக்கிய நாட்டுல நம்முடைய டாக்டர் பில்லி கிராம் காலமான சங்கம், எத்தனை வயசுல, 100, எத்தனை, எக்ஸாக்ட்லி 100 இயர்ஸ். அமெரிக்கா தேசத்துல நிறைய ஐக்கியமான நண்பர்கள் இருக்கிறாங்க. 112 ஆரோக்கியமா இருக்கிறாங்க. 113 ஆரோக்கியமா இருக்கிறாங்க. 120 அப்பா குறிச்சிருக்கிறாரு. நீ அப்பாவுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா இருந்தா உன்னை வாழ செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர். மெடிக்கல் சர்டிபிகேட் சொல்ல ஒரு மனுஷன் 60 வயசு தான் வாழ முடியும். ஆனா அப்பா சொல்ற நீ 120 வருஷம். நீ மெடிக்கல் சர்டிபிகேட்டை நம்பினா 60 தான், ஆனா வேத வசனத்தை நம்பினா 120 வயசு. அவர் வருகிற தாமதிக்கமான இந்த உலகத்துல வாழ்ந்திருப்பதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அவன் அப்பா குறைக்கிறார். ஆனாலும் தேவ திட்டம் திட்டம் தான், நம்மள 1000 வருஷம் உலகத்துல வாழ வச்சு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நம்ம மறுரூபம் ஆக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்து ஆட்சி இந்த உலகத்துக்கு வரும். அந்தி கிறிஸ்து ஆட்சி இந்த உலகத்துக்கு வந்து அந்த காலங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் வருவாரு. அவனையும் அவருடைய ஆட்களும் சிறைப்பிடித்து சிறைச்சாலையில் அடிக்கப்படுவார்கள். அடிக்கப்பட்ட பிறகு இதே உலகத்தில புதிய வானம் புதிய பூமி போன்றதாம். நம்ம 1000 வருஷம் இதே உலகத்துல வாழ போகிறோம். அதுக்கு பிறகு சிறைச்சாலையில் இருக்கிற அவர்களை விடுவிப்பார். ஏசப்பா மாத்திரம் முன்ன போவார். ஏசப்பா மாத்திரம் முன்ன போய் அவர் தன்னுடைய வார்த்தையினாலே அவர்களை சந்தரிப்பார். ஆமென். அவர் யுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, வார்த்தை சொன்னாலே போதும் எல்லாம் மாறிடும். அப்போது சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப ஏன் கலங்கணும், ஏன் நெருக்கப்படணும், ஏன் நெருக்கப்படணும், எல்லாம் வச்சு அவருக்கு தெரியப்படுத்துங்க, அவர் மாற்றிடுவாரு. அவரால் முடியாதது உண்மை இல்ல, எல்லாத்தையும் செஞ்சிருவாரு. சொல்லுங்க புரியுதுங்களா,
நம்ம மூணு பேரும் ஒன்னாயிருவோம், நம்ம தான் யூஜ் பாப்புலேஷன் இருக்கும் உலகத்துல. அதனால அதை மாத்திரம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அப்படி அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க கூட்டங்களில இயேசு என்ற வார்த்தை நீங்க சொல்லாம அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, அப்பா சொல்லுங்க, தகப்பன் சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா நிஸ்யே, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா இதெல்லாம் சொல்லுங்க, ஆனா இயேசு அப்படின்னு மாத்திரம் சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் நாங்க தரோம். இதெல்லாம் நிறைய பேர் வேலை போயிட்டாங்க, உங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் வேலை போயிட்டாங்க. பிரவேசிக்க முடியாது. நான் இதுவரை வாழ்ந்திருப்பதற்கு காரணம் ஏசப்பாவுடைய திருவதாம், ஏசப்பாவுடைய தைவதாம், ஏசப்பாவுடைய சந்தித்து பேசுறாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் வந்து பேசுறாங்க, இதுல புறக்கணித்தவர்கள் நிறைய பேர். அப்படி எங்களால சொல்ல முடியாது, நாம வாழ்ந்திருப்பதே இயேசுனாலதான், எங்களால அப்படி சொல்ல முடியாது. புறக்கணித்தவர்கள் நிறைய பேர், புறக்கணித்தவர்களை என்ன பண்ணலாம்ன்றதான் திட்டமிட்டிருக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவர்கள் ஆயிரம் திட்டமிட்டாலும் அதுக்கு மேல அப்பா நம்மளை பாதுகாப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இயேசுப்பா நம்மை நடத்துவார். ஆமென். நம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்துல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டது ஒரு சீரியல் எடுத்து நிறைய பேர் போடுறாங்க. அதாவது அந்த இந்த சீரியல் பேர் ஒரு வந்துச்சு, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, நிறைய டிவியில இதெல்லாம் போட்டாங்க. நிறைய பேர் ரன் தோடெல்லாம் வச்சிருந்தாங்க, புரியுதா? ஒரு சினிமா நடிகரெல்லாம் சேர்ந்து ஒரு சினிமா மையத்தான் ஒரு சின்ன சீரியல். அது வந்து கிறிஸ்து அதில் வந்து அவர் எப்பவுமே சொல்லுவாரு, குட் மார்னிங் ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி சொல்லுவாரு? பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், 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 ஜீசஸ் யூஸ் பண்ணே இருப்பாரு. ஏன் அப்படின்னா அவரு கூட இந்த ரகசியம் தெரிஞ்சிச்சு, அதனால அவரே சொல்றாரு, ஜீசஸ், இயேசு, இயேசு, உன் வாயில இருந்துட்டே இருக்கணும், இயேசு என்ற வார்த்தை நீ மறக்கவே கூடாது. எத்தனை ஆயிரம் பேர் எழுப்பினாலும் ஏசப்பா நம்மளை ரட்சித்து காப்பதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். யாரும் ஜெபிக்க முடியாதுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க கூட நடு இருவுல தூக்கிட்டு பிறகு உங்க கவனம் இருக்குமா? உங்க கவனம் இருக்குமா? உங்க பக்கத்துல பூச்சி வந்தா உங்களுக்கு தெரியுமா? உங்க பக்கத்துல பாம்பே வந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தூக்கிட்டு பிறகு தெரியுமா? நீங்க நேசிக்கிற உங்க குழந்தை கொட்டல்ல போட்டு ஆட்டிட்டு நீங்க தூங்கும் பொழுது அது நீங்க தூக்கிட்ட பிறகு அதை உங்களால பாதுகாக்க முடியுமா? ஆனா அதெல்லாம் தாண்டி தூங்காமலும் உறங்காமலும் 24 மணி நேரமும் உறக்கவே இல்லை, உறங்கிறது கூட இல்லை. அப்படி நம்மை பாதுகாக்கிற நல்ல அப்பா நமக்கு ஏசப்பா கடத்துல பறிந்து பேசிக்கொண்டு இருக்கிறவங்க. இந்த உலகத்துல காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாது, அவர் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகியோர் தான் வேதம் சொல்லுகிறது, உத்தம அதாவது விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்திக்கே என்ன சொல்றார் அப்படின்னா, அஞ்சாம் வசனம், அஞ்சாம் வசனம் ஆசையில சுத்திகரிக்க முடியாது, அவர் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட முடியாது. ஆமே, உங்களுக்கு ஏற்கனவே சில நேரத்துல வந்து அப்ப சொல்லி இருக்கிறேன், கார்டியாலஜிஸ்ட் ஆர்த்த குறித்து படிச்சிருக்கிறாங்க, ஹார்ட் ஆபரேஷன் பண்றாங்க, பைபாஸ் பண்றாங்க. அப்ப பைபாஸ் பண்ணும் போது உள்ள ஓடுகிற ரத்த குழாய்கள் அதாவது பிளட் வெயின்ஸ் பிளாக் ஆயிடுச்சுன்னா பைபாஸ் பண்றாங்க. அது எப்படி பைபாஸ் பண்றாங்க? இப்ப இங்க இருந்து ரத்தம் உள்ள ஒடுக்கல வருது, அத பைபாஸ் எப்படி பண்றாங்கன்னா, உங்க காலில் உள்ள நரம்பு ஒன்னு சொல்ற கேளுங்க, எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா நரம்பு, எக்ஸ்ட்ரா பிளட் வெயின் இருக்குது.
அது யூஸ் ஆகுறது இல்ல, அப்படியே இருக்கும். ரெண்டு பிளட் பைன் ஆண்டவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் நமக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம வெயில எடுத்து பிளாக் ஆயிடுச்சு, இங்க பிளாக் இருக்கிறது நடுவில் இதை கிளியர் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே இங்க பைப் கனெக்ஷனை கட் பண்ணி இதை ஜாயின் பண்ணி இப்படி கொண்டு வந்து கீழே ஜாயின் பண்ணிடுறாங்க. அதுதான் பைபாஸ் சர்ஜரின்றாங்க. நேரா இப்ப சவர் உள்ள பைப் போயிட்டு இருக்குது, இதெல்லாம் வச்சா சவரெல்லாம் உடையணும், டேமேஜ் ஆயிரும். அதனால பைபாஸ் பண்ணிடுவோம், வெளியே இந்த ஒரு ஹோல் போடுங்க, அந்த ஒரு ஹோல் போடுங்க, பைப்பை வெளியே கொண்டு வந்துருங்க, தண்ணி அங்க போயிடும் அப்படின்ற மாதிரி பைபாஸ் சர்ஜரி பண்றாங்க. அப்படிப்பட்ட கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் கூட அந்த ஹார்ட்டை வெட்டி அவங்க படிச்சிருக்காங்க. மனுஷன் செத்து போன மனுஷனுடைய ஹார்ட்டை எடுத்து அவங்க படிச்சிருக்கிறாங்க. அதுல வந்து அப்பர் வென்ட்ரிக்கல், லோவர் வென்ட்ரிக்கல் இருக்கு, ரைட் லெப்ட் இருக்குது, அப்பர் ரைட், அப்பர் லெப்ட், லோவர் ரைட், லோவர் லெஃப்ட், இதெல்லாம் படிக்க முடியும். ஆனா அவனால படிக்க முடியாத ஒண்ணு என்ன தெரியுமா? அது என்ன யோசிக்குது அவனால படிக்க முடியாது. ஆனா நம்ம இறுதியை நினைக்கிறத நம்ம அப்பா அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, உன் சிந்தைகளை அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, உன் எண்ணத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆகியவற்ற வேதம் சொல்லுகிறது அந்த இறுதியும் சுத்தமா இருக்கணும். பெற்றெடுத்த தாய் கூட தெரியாது. ஆனா அதுலயும் மேலான ஆண்டவருக்கு தெரியும். அந்த இறுதியத்தை அவருக்கு முன்ன சுத்தமா வச்சுக்கேன். மனுஷன் இறுதியத்தை பாக்குறவன் அல்ல, முகத்தை பாக்குறவன். ரெண்டு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு முன்ன இறுதியத்தை சுத்தமா வைக்கணும், மனுஷனுக்கு முன்ன முகத்தை சுத்தமா வைக்கணும். ஆண்டவர் தான் இறுதியத்தை பார்க்கிறவர், மனுஷன் முகத்தை பார்க்கிறார். நம்ம மனுஷனுக்கு முன்பதாக நம்ம முகத்தை சுத்தமா வைக்கணும், அப்பாவுக்கு முன்ன நம்ம இறுதியத்தை சுத்தமா வைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தின் பக்கமா நம்ம போக கூடாது, உலகத்தில் உள்ளவர்களை நம் பக்கமா திருப்பணும். நம்ம அதுக்காக தான் உலகத்தின் ஒளியா வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்ம இருளுக்குள்ள போக கூடாது, இருளில் உள்ளவர்கள் வெளிச்சத்துக்குள் வர வேண்டும். ஆமென். அப்ப ஆண்டவர் அறிந்த நாம் நம்ம இருதயத்தை சுத்தமா வைக்கிறோம். அது சுத்தமாக்கப்படணும்னா அப்பா ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். ஆமென். பொது இருதயத்துல சுத்தம். அடுத்தது சொல்லுங்க, நல் மனசாட்சி எப்படி இருக்கணுமா? மனசாட்சி. சில பேர் சொல்லுவாங்க, உன் மனசை தொட்டு சொல்லு. சொல்லிருக்கிறாங்களா? நீங்களும் கேட்டிருப்பீங்க, யாருன்னா சொல்லி இருக்கிறீங்களான்னு கூட தெரியும். மனசை தொட்டு, சில பேர் சொல்லுவாங்க, என் மனசை தொட்டு சொல்றான் உனக்கு நல் மனசாட்சி. அவன் தீங்கு செய்ய போவே கூடாது. உனக்கு தீங்கு செஞ்சாலும் நன்மையை செய், அப்பாவும் தீங்க நன்மையை மாத்துவார். ஆமென். மனுஷ மாத்தணும்னு அவசியம் இல்லை, தான் சொல்லிட்டேன். மனுஷ மாத்தினா தற்காலிகமானது, அவர் மாத்திட்டா நிரந்தரமானது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அவரோடு கூட இணைந்திருக்க நல் மனசாட்சி உடையவர்களாய், நல் மனசாட்சி உடையவர்களா. நாம் செய்வது என்னன்னு தெரியும், நம்ம பேசுறது என்னன்னு தெரியும். யார பற்றியும் போய் எங்க என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அதை பிராக்டிஸ் பண்ணணும். இது சும்மா வராது. நம்ம மனுஷர்கள் ரெண்டு பேரை பார்த்த உடனே இன்னொருத்தர் மேல பேசணும்னு நமக்கு தோண்டும். அதை அவாய்ட் பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். உங்க ரெண்டு பேரை பத்தி பேசிங்க, இல்ல நிக்கிற உங்க மூணு பேர் பத்தி பேசிங்க. நீங்க மூணு பேர் நிக்கும் போது இன்னொருத்தர் குறைய குறித்து பேசாதீங்க. அவங்களுக்கு அது குறைவா இருக்குது, உனக்கு வேற ஒண்ணு குறைவா இருக்குது. அப்ப குறைவு பேசுவதற்காக இந்த உலகத்தில் நாம் அழைக்கப்படல. ஆண்டவர் பார்த்து நிற்கிற, எங்க தப்பிக்கிறீங்களோ அங்க தப்பிக்கவே முடியாது. மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிடு, மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிடு. ஆண்டவரே
நான் நிறைய பேர் பத்தி பேசுறேன், இவங்க பத்தி பேசுறேன், யாரு முக்கியமான ஆண்டவரு என்னை உருவாக்கி என்னை நிறையாய் வளருவதற்கு எனக்கு உதவி செய்யப்பா. இந்த உபவாச நாட்களில் எனக்கு பலன் தாங்கப்பா. நான் மற்றவர்களை பத்தி பேசக்கூடாது. யார் பத்தி பேசுறாலும் அப்பா சாதாரணமா இருக்க மாட்டார். என்ன பைபிள் சொல்றது பாருங்க, தாவீதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, ஆனா சவுல் மேல கை வைக்க அவன் போவே இல்லை. சவுல் மேல கை வைக்க போவே இல்லை. என்ன சொல்றான், அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நம்புகிறேன். ஆமே, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுக்கு விரோதமா பேசக்கூடாது. ஆமே, சவுல் தன்னுடைய குமாரனும் மறிச்ச போது அந்த செய்தி ஒருத்தன் கொண்டு வரணும், ஓடி வரும், வேற இடமா வந்து தாவீது கிட்ட நான் தான் முதல் சொல்லணும். சில பேர் ஒரு பழக்கம் இருக்கும் தெரியுமா, ஒரு காரியத்தை சொன்ன பாஸ்டர் வரணும், நான் தான் என்ன பண்ணணும், முதல் சொல்லு. இந்த மனுஷன் சாபம். சின்ன பசங்க கிட்ட எதிர நாலு பேர் இருக்கும் போது இத சொல்லுடான்னு சொல்லுங்க, ஒருத்தன் வேகமா வரணும், நான் தான் முதல் சொல்லணும். அப்படி ஒருத்தன் ஒடியாரா, எதுக்கு ஒடியாரா, ராஜாக்கு நான் முதல் சொல்லணும், எனக்கு வெகுமதி ஏதாவது தருவாருன்னு. ஆனா உடனே கத்தி எடுத்து அவன் இருதயத்துல சொல்லிக்கிட்டான். தாவீது சொல்றான், இவ்வளவு பெரிய துர்செய்தியை கொண்டு வரியே, ஏன்னா சவுல் என்னை கொள்வதற்கு வகத்தடி இருக்கலாம், ஆனா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவே அபிஷேகத்தை மதிக்கணும், அபிஷேகம் பண்ணுகிற தேவனை மதிக்கணும். ஆமே, அல்லேலூயா. மோசேக்கு விரோதமா யார் பேசுறாங்க, மீரியாமும் ரெண்டு பேரும் பேசுறாங்க. உடனே குஷ்டம் யாருக்கு வந்துருச்சு, மீரியாமும் வந்துருச்சு, ஆரோனுக்கு வரல. யாருக்கு வந்துருச்சு, ஏன்னா ஆரோன் தான் சொல்றாரு இது வெண் குஷ்டம் இது. ஏன்னா ஆரோன் வந்து டாக்டரா இருந்தாரு, பிசிஷியனா இருந்தாரு, அதுக்குதான் சொல்றது வெண் குஷ்டம் என்றது உடனே சொல்லப்படுது. ஆரோனுக்கு வரல. ஏன் ஆரோனுக்கு வரல, இவங்க ரெண்டு பேரும் தான் பேசுறாங்க. அவன் ஆசாரியன் மஸ்கரத்தை அணிந்திருந்தான், அது வரைக்கும் அவன் மேல அது வரல. பைபிள் சொல்லுது, ஆனா மரணம் அவன் பக்கத்திலே இருந்துச்சு, மரணம் அவன் பக்கத்திலேயே இருந்துச்சு. அவன் எப்ப தன் ஆசாரிய வஸ்திரத்தை கழட்டினானோ உடனே மரிச்சான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சுமார் குறித்து பேசாதீங்க, நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கட்டும், ஆண்டவர் டீல் பண்ணிப்பார், ஆண்டவர் பேசிப்பார், ஆண்டவர் மாத்திப்பாரு, ஆண்டவர் எப்படிப்பட்ட சந்திப்பாரு, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாத்துவாரு. நீ யாரு குறித்து பேசி நீங்க பகையை வளர்த்துக்க கூடாது, தேவ திட்டத்துக்கு வெளியே போக கூடாது. அதனால நல் மனசாட்சியோட, அமேன், நல் மனசாட்சியோட முதலாவது சுத்தமான இருக்கும், இரண்டாவது அப்புறமா வாசிங்க. எப்படி மாயமற்ற மாயமற்ற உபவாச நாட்கள் உங்களை பார்க்கலாம் அதற்கு மீதியான நேரத்துல எல்லாம் அப்பா இயேசு போங்க மேல நோக்கமா இருக்கிறார் அவையான ரொம்ப மேல நோக்கமா இருக்கிறார் அந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம் குறைவுகள் இருக்குமானால் தேவ சமூகத்தில் வந்து ஒப்புரவாயது ஒத்துக்க நான் பண்றது சரி ஜஸ்டிஃபை பண்ணாத தப்ப ஒத்துக்க அப்பா மன்னிப்பாரு ரத்தத்தினால் கழுவுவாரு உன்னை நினைவிக்க செய்வாரு யாரும் அழியக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் நல்ல தகப்பு நமக்கு. ஆமென். அவர் சொல்றதை செய்த கர்த்தர் காரியங்களை வைக்கணும். அதுக்கு மேல மீதி அவரை காசு என்கிட்ட மாசத்துல எதுவுமே அதிகமா
இருக்காது. 40,000 ரூபாய் இருந்துச்சு, அந்த 40,000 ரூபாய் இருக்கும்போது கட்ட சொல்றாரு கல்லை எடுத்து நடனாரு. நான் சொன்ன ஆண்டவர் எப்படி நட முடியும் தோண்டி நடுறா நட்ட இன்ஜினியர் கூப்பிட்டு பிளான் போடுறேன் கூப்பிட்டு பிளான் போடு 40,000 ரூபாய் கையில வச்சு பிளான் போடுறேன் உட்காந்து பிளான் ஆண்டவர் சொன்ன பிளான் பென்சில் வரைஞ்சி இன்ஜினியரை வர வச்சு இதுதான் கத்தர் எனக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு எப்ப காசு கொடுக்க முடியாது எனக்கு தெரியாது, நீங்க பிளான் கொடுக்கறதுக்கு ஆனா நான் கொடுப்பேன் சார் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னது தாராளமா. நீங்க ஊழியர்கள் இருக்கிறீங்க, பணத்தை நான் எதிர்பார்க்கல நான் செய்யறேன். ஏன்னா அவரும் ஆண்டவர் அறிந்த ஒரு மனுஷன், அவர் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு பிளான் செஞ்சு நான் கொடுத்த பிளான்ல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணார். சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணும்போது கொண்டு போய் மீண்டும் அப்பா சம்பளத்துல வச்சு அவர் சொன்ன ரெக்டிபிகேஷன்லாம் இப்படி பண்ணணும்னு சிறும அவர்கிட்ட பேசுனேன், ரெக்டிஃபை பண்ணி ஃபைனல் ஆயிடுச்சு. கட்டுறதுக்கு முன்னே இன்ஜினியரை கேட்கறேன், இது கட்டடத்தை கட்டி இதை முடிக்கணும்னா எவ்வளவு ஆகும்னு கேட்டேன். அவர் எனக்கு சொன்னது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு, இதை கட்டி முடிக்கணும்னா 1.5 கோடி ரூபாய் ஆகும்னு சொன்னாரு. 40,000 ரூபாய் கையில வச்சிருக்கிறேன், உடனே பாக்குறேன். நண்பர்கள் கேட்கிறார், நம்புறியா என்ன நம்புறியா என்ன நம்புறியா? நான் சொன்ன உண்மைதான் நம்பி இவ்வளவு தூரம் வர ஆண்டவரே நம்புறேன். மழை கல்ல கல்ல நட்டோம், பள்ளம் தோண்டினோம், இன்னைக்கு அந்த கட்டடத்தை 8 மாசத்துக்குள்ள அப்பவே 2013 நிக்க வச்சுட்டாரு. இன்னைக்கு அதுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற எல்லா காரியமும் மற்ற போதகர்கள் மற்ற ஊழியக்காரர்கள் வந்து பார்க்கும் போது பிரமிச்சு நிற்கக்கூடிய அளவுக்கு கட்டட அந்த காரியத்தை ஏற்படுத்திட்டாரு. அவன் யூஎஸ்ல இருந்து பத்மா முதலியார் அவங்களோட மகன் வந்திருந்தாங்க. அவங்க அந்த இடத்துல வந்து பார்த்தாங்க, அவங்க கணவன் அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டுடியோல வேலை பார்த்தவங்க யூஎஸ்ல. அவங்களுக்கு தெரியாது, அவங்க வேகமா எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறதுக்காக என் பட்டணத்துக்கு வேற இடத்துக்கு மீட்டிங் வந்திருந்தாங்க. அவங்க கூட இருக்கிற உடனே காரணம் என்ன, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்தாங்க. ஒரு நன்றி சொல்றதுக்காக என்ன தெரிவிச்சா இருக்க வந்தாங்க. அப்போ ஒரு 1/2 மணி நேரத்துல போக வேண்டியவங்க கூட கூட்டிட்டு வந்த தம்பி அண்ணன் இந்த மாதிரி டிவி சேனல் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க, இதெல்லாம் நட்டிருக்கிறாங்க, பார்க்கலாம் அது உள்ள பாத்துட்டு போகலன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, உள்ள பாக்கலாமா? அண்ணன் சொல்றாரு, வேண்டாம் நமக்கு டைம் ஆகுது, பிளைட்டு போனோம், பெங்களூர் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும். அவங்க சொல்றாங்க, 5 நிமிஷம் உள்ள போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. உள்ள வந்தவங்க 3 மணி நேரம் தேவ பிரசனத்துல உட்கார்ந்து என்னோட கூட ஜெபம் பண்ணினாங்க. அவங்க போக வேண்டிய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு நேரம் ஏர்போர்ட்டுக்கு போறோம், பெங்களூர் போற ஏர்போர்ட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கடந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு தேவ பிரசனம் எங்களை நிரப்பினது. அவங்க மூலியமாய் ஆண்டவர்களுக்கு ஏற்கனவே சொன்ன காரியங்களை மீண்டும் அவர்கள் மூலியமாய் உறுதிப்படுத்துகிறாரு, ஆண்டவர் பலப்படுத்தினாரு. அப்ப அந்த சகோதரர் யூஎஸ்ல பெரிய 3D ஸ்டுடியோக்கள் எல்லாம் வேலை பார்த்தவர் சொன்னாரு, பிரதர் இதுவரைக்கும் நான் பார்த்த ஸ்டுடியோல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டுடியோன்னு சொல்லுவேன். God has made everything beautiful. I bless this place. I am blessed in this place. என்று சொன்னார். இது எங்களுக்கு இல்ல, எல்லா மகிமையும் கனமும் கர்த்தருக்குரியது. அவர் எது செய்தாலும் நைத்தியாய் செய்து முடிப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீசஸ் பாக்ஸ்ல வந்தாங்க. ஸ்டுடியோ பார்த்துட்டு அந்த மெட்டீரியல் வாங்கணும், எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. கோயம்புத்தூர்ல பாத்தநகர நாம திரும்பவும் கனடா தேசத்துல இருந்து வந்து இங்கதான் வசிக்கிறாங்க. கோயம்புத்தூர்லதான் வீடு கட்டி அங்கதான் பாரணியாக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டுடியோ பண்றதுக்கு அந்த மெட்டீரியல் எல்லாம் கர்த்தரையும் கத்துக் கொடுத்தாரு. அந்த பிரகாரமே செஞ்சோம். இன்னைக்கு அதே மாதிரி பாரணியால ஸ்டுடியோ உருவாக்க கர்த்தர் அவங்களுக்கு வேலை தந்திருக்கிறார். அநேகருக்கு மாதிரியாக நிற்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். எப்போ தெரியுமா, தேவ திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற தொடங்கும் போது கர்த்தர் உங்க மூலியமாய் பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சுத்தமான இதயமும் நல் மனசாட்சியோடும் தேவனை நம்பு, அவர் காரியத்தை மாற்ற முடியும், உன் சூழ்நிலையை மாற்ற முடியும், உன் நெருக்கத்தை மாற்ற முடியும், உன் போராட்டத்தை மாற்ற முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆராவசன் அப்படியே சொல்றது, வாஸ்து முடிக்க போறோம், ஜெபம் பண்ண போறோம். இவைகளை சிலர் நோக்காமல், இவைகளை சிலர் என்ன பண்றது இல்ல, நோக்காம இருக்கிறீங்க, நோக்காம இருக்கிறீங்க. எதெல்லாம் நோக்காம இருக்கிறீங்க? சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, நோக்காமல் வாசிங்க. வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தினா தேவனை விட்டு விலகி போயிருக்க. வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தா தேவனை விட்டு விலகி போயிருவ. சில பேருக்கு இருங்க, ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன் அங்க போயிட்டு வந்தீங்க? சும்மா போயிட்டு வந்தேன்.
சும்மா சும்மா எங்கேயோ போக கூடாது. பைபிள்ல வந்து ஏசப்பாவுடைய வாழ்க்கை வரலாறு வாசிக்கிறீங்க, அவர் சும்மா அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தா எங்கன்னா இருக்குதா இருக்குதா, அவர் சும்மா அப்படி நடந்து போய் நடந்து வந்தார் இருக்குதா இல்ல, எல்லா நேரத்தையும் பிதாவின் சித்தத்தின்படி பயன்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. ஓய்வு நல்லது, சரியா ஓய்வு நல்லது, பலத்தோடு நல்லா சிரி, சந்தோஷமா இரு, நண்பர்களோட சேரு, சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியா இரு, அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா நல் மனசாட்சியோட சுத்தமான இருதயத்தோட மாயம் இல்லாத விசுவாசத்தோட நீ தேவனோடு கூட முன்னேறி கடந்து போய் வீண் பேச்சு இல்லாம இருந்தினா கத்தர் உன்னை மேன்மை தாக்குவதற்கு அவர் நல்லது கொண்டுவாங்க. வீண் பேச்சு வேண்டாம், யார் என்னடா சொல்லப்பட்டோம், நீங்க அதுல பங்கு பெறாதீங்க, நீங்க அதுக்குள்ள கடந்து போகாதீங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி காத்திருவார், உங்களை நினைந்து நிறுத்திருப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்கள் கூட இருக்கிறோம், எப்பவுமே எந்த காரியமும் நடக்கலாம், எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோடு இணைஞ்சிருங்க, எவ்வளவு நேரம் முடியுமோ ஆவியானவரோடு பேசுங்க, நீங்க எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவரோட பேசிட்டு இருக்க முடியும். என்ன பண்ண தெரியுமா, புக்கை எடுத்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து படிச்சு பார்த்து படிக்க தெரியும் தானே, பார்த்தாவது படிக்க தெரியும் தானே, பார்த்து படிச்சு பார்த்து ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு சொல்லு, நான் படிச்சுட்டு ஆண்டவரு எக்ஸாம் போறேன் எனக்கு உதவி செய்ய, நீ படிக்காம ஆண்டவரோட உதவி செய்ய முடியாது. நீ போனா எக்ஸாம் ஹால்ல உட்காந்தினா அப்பா அம்மா கொண்டு வந்து உனக்கு கத்துக் கொடுக்க முடியாது, டீச்சர் வர முடியாது, நண்பர்கள் வர முடியாது, புரியுதா, ஆவியானவர் வர முடியும், அவரை எந்த சிசி கேமராவும் படம் எடுக்கவே முடியாது, அவர் உனக்கு கவனத்தை கொண்டு வருவார், நீ படிச்ச காரியத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். அவர் சகலத்தையும் செய்து அவர் காரியங்களை வாய்க்க பண்ணி உங்கள் தோல்விகளை ஜெயமாய் மாற்றி முடிப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். போய் சொல்லுகிற தேவனும் அல்ல, மனமாறுகிற மனு புத்தரும் அல்ல, அவர் சொன்னது சொன்னபடி செய்வோம். காரியங்கள் வாய்க்கும் எல்லாத்தையும் தேவனுக்கு சொல்லு, மனுஷன்கிட்ட சொல்லாத, தேவனிடத்தில் சொல். தாவீதுக்கு இருந்த நல்ல பழக்கம் அதுதான், தீர்க்கதரிசிகளே இல்ல எப்பவுமே கர்த்தரை தேடினான், அவருடைய பிரசன்னத்தை தேடினான், ஆண்டவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னான், பஞ்சம் வந்த போதும் சொன்னான், பிரச்சனை வந்த போதும் சொன்னான், தன் குடும்பத்தை சிறைபிடிச்சு போகும் போது கூட தேவனுக்கிட்ட தான் சொன்னான். அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு வழிகளை காமிச்சாரு, வழிகளை காமிச்சவனை நடத்தினாரு. அவர் தாவீதின் குமாரனா இந்த உலகத்துக்குள் இறங்கி வருவதற்கு கர்த்தர் அவனை அதிசயமாய் பெருமைப்படுத்தினார். குமாரனே என்று அவர் கூப்பிட முடியாய், இயேசுவை கூப்பிட முடியாய், அவ்வளோ மகிமையின் நபராய் தாவீது உலகத்தில் வாழ்ந்ததுக்கு காரணம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு சொல்லித்தான். குற்றம் சொன்னவங்க ஒத்துக்கிட்டான், அதை ஜஸ்டிஃபை பண்ணல, இல்ல நான் செஞ்சது சரி, இல்ல தப்பு தப்புதான், நினைக்கிறேன் எல்லாவற்றையும் ஒத்துக்கொள், அற்பணி, கர்த்தர் தம்மை மகிமை விளங்க கொள்ளுவார்.